முதல்ல முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா வாசர் சார் என் நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நான் போகிற எல்லா இடத்துலையுமே வாசர் சார் என் நண்பர்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். வெவ்வேறு கவியரசு சொன்ன மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் அவங்க தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு இயக்கமாகவே அது செஞ்சிட்ருக்குது. பல பிரச்சனைகள், பல முகநூல் பதிவுகள் எல்லாத்தையும் கடந்து அவங்க தொடர்ந்து அதையே பண்ணிகிட்ருக்குறாங்கன்றது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இதை எல்லாருமே இப்படி இப்படி நல்ல விதமாக தான் பார்ப்பாங்க அல்லது என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு அந்த நண்பர்கள் நம்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு 100 பேரை நல்ல நண்பர்கள் நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாராட்டுகள் வாங்கும்போது ஒரு 10 பேர் திட்ட தான் செய்வாங்க, அல்லது 10 பேர் வேறு விதமான வடிவத்தோடு நம்மளை இது பண்ண தான் செய்வாங்க. பரவாயில்ல, தொடர்ந்து அதை செஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு தான் என்னுடைய இது. வாசசலை ஆரம்பிக்கிற சமயத்துலேருந்து நான் அவங்களோட இருந்திருக்கிறேன்றது ஒன்று, பெருசாக இருந்ததில்ல, அவங்க கூட இருந்திருக்கேன். அவங்க கூப்பிட்ற டைம் முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரெசென்ட் ஆகி பேச இருந்திருக்கேன், படைப்புகள் அனுப்பிச்சிருக்கோம். இதுதான், மற்றபடி பெருசாக அவங்கக்கிட்ட இது இல்லை. இதை வந்து இது அந்த நண்பர்களுக்கு நன்றி. அப்புறம் கிருத்திகா சொன்னாங்க விழுந்து வாரிட்டு வந்ததா, ரொம்ப சாரி, ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு இந்த ஏற்பாடு மூலமாக அவங்களுக்கு பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்புறம் கவியரசு நாந்தர் பாலநாந்தர், இப்போ வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. கவிதைகள் குறித்து பேசுகிறதா இருந்தால் நானும் இளங்கோவும் மணிக்கணக்கில் பேசியிருக்கோம், நானும் சாகிப்பும் இரவு இரவாக பேசியிருக்கோம். நான் இந்த கவிதைகள் குறித்த நண்பர்கள் நான் பேசின இதை வந்து ரொம்ப அதிகம், கவியரசாக இருக்கட்டும், கோவிலனாக இருக்கட்டும், என்னோடய பிரியாவாக இருக்கட்டும், சவிதாவாக இருக்கட்டும், நான் நான் நிறைய டைம் அதுக்குன்னு நான் எடுத்து பேசியிருக்கேன். அதுலேருந்து நான் லிங்க விரல் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாம்புகள் மீன் கனவு நிலம் வந்ததுக்கப்புறம் இருந்த மனநிலையோடு எழுத ஆரம்பிச்சிடலான்னு கேட்டால், அந்த மனநிலை இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ கவிதைகள் குறித்து என்ன இருக்குது, இப்போ நீங்கள் யாரோ முன்னுரை எழுந்த ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறதா இருந்தால் வேறு ஒரு முன்னுரை தான் எழுதணும், அல்லது வேறு விதமாக தான் எழுதணும். இளங்கோ சொன்ன மாதிரி ப்ராசஸிங் தான் அது, ப்ராசஸ்டு இல்லை ஒர்க்கு முடிஞ்சதோ கிடையாது, இல்லை வாசித்து முடிஞ்சதோ கிடையாது. எனக்கு பிரமிலோ நகலனோ ஆத்மநாமோ அல்லது சுகுமாரனோ இப்போ எம் யுவன் சந்திரசேகரோ இது விடுபட்ட பேர்கள் நிறைய இருக்குது, அன்றைக்கி கொஞ்சம் பேர் சொன்னேன், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே போல் இன்றைக்கி எழுதிட்டு இருக்கிறவங்க வரைக்குமே நான் கவிதையோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க கவிதையோட அவங்க படைப்புகளோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நிபுந்தனத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஓவிய கண்காட்சி போனோம். அப்போ அந்த ஓவிய கண்காட்சிக்குள்ளே நான் என்ன என்னவா பார்க்குறேன்றதை வச்சு தான் அந்த ஓவியத்தை நான் பார்க்குறேன். ஒருவேளை அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் இன்றைக்கி போலேந்தி ஓவியங்கள் நடக்கு, நேற்று ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஓவியம் ஒரு இடத்துல நடந்தது, இன்றைக்கி போலேந்தி ஓவியங்களுடைய இது காட்சி நடக்குது. ஒருவேளை அங்கே போயிருந்தாலும் நான் என்னென்னா அங்கே தான் தேடி இருப்பேன், அந்த ஓவியங்களை என்னவா தான் பார்த்துருப்பேன் நான் நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கும் போது கேட்டேன், ஏன் இந்த எல்லா ஓவியங்களும் தனிமை இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் அவர் சொல்கிறார், ராமம்மா நானே இப்போ தான் அந்த விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னு. மெட்டீரியல் நிறையா இருக்குது, ஆனால் ஒரு தனித்த மனிதன் இருக்கிறான், ஏகப்பட்ட பொருட்கள் சந்தையில் விற்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய கூடை வச்சு எல்லா பொருளையும் வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒரு முதியவர் இருக்கிறாரு, இது மாதிரி நிறைய தனிமை இருக்குது அப்படின்னும் போது அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையுமே நான் வெளியில் வந்த பிறகு நான் என்ன யோசிச்சுன்னா, எனக்குள்ள இருக்கிற தனிமையை தான் அங்கே நான் பார்க்குறேன், ஏன் அது அவ்வளோ கலரிஷாக இருக்குது, அவ்வளோ பேக்ரவுண்டுடைய அவ்வளோ அழகாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு ஏன் தெரியல, அவ்வளோ பொருள் இருக்குல்ல, இத்தனை பொருளை கடைபிடித்தார் கொள்வார் இல்லைன்ற மாதிரி நம்ம ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறோம், ஏன் நம்ம இன்னும் மறுபடியும் மறுபடியும் தனிமையாக தேடுறோம் அப்படின்ற மாதிரி. இந்த 2000க்கு பின்னாடி வந்த இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம 80 கிட்ஸோ 90 கிட்ஸோ யாராவது ஒருத்தா இருந்தால் கூட 2000க்கு பின்னாடி வரும்போது ஏகப்பட்ட தொழில்நுட்பம், ஒரு நிமிஷத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட நம்மளால் பேச முடியும், ஒரு செகண்டில் வந்து இங்கேருந்து அங்கே ஹைதராபாத்துக்கு, இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா அந்த விர்ச்சுவல்னு ஒன்று வந்துட்டுருக்கு, அது நேரடியாகவே நமக்கு அது ஒரு பெரிய பிம்பத்தை தருது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனிமையாக்கப்படுறான், ரொம்ப தனிமையாக லோன்லினஸ் அல்லது தனிமை ரெண்டுமே தான் நான் சொல்வேன், சில பேர் லோன்லினஸ் இருக்காங்க, சில பேர் தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். அப்போ இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னும் போது, இது இப்போ தான் 2000க்கு முன்னாடி தான் அதிகமாக இருக்கான்னு கேட்டால், இல்லை 2000க்கு முன்னாடி தான் கண்டடைஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இருந்தது, சங்க காலத்துலேருந்தே அது இருக்குது. அப்படி தான் ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளோ அல்லது சங்க பாடல்களோ பதியப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு பொருள் தேடி, ஒரு உணவு தேடி, அல்லது ஒரு இல்லறம் தேடி, அல்லது ஒரு காதலியை தேடி, மற்ற விஷயங்களை தேடி போகிற ஒருத்தன் ஏதோ ஒரு விதமாக எழுத்து மூலமாகவோ அல்லது வேறு செப்பேடுகள் மூலமாகவோ
ஓவியங்கள் மூலமாகவோ சிற்பங்கள் மூலமாக அவன் பதிவு பண்ணுறான்னா அவன் இவங்களை மற்றவர்களை விட இவன் தனித்து தான் இருந்திருப்பான். அப்போ அங்கேருந்து தான் இந்த கலை மாதிரியான விஷயங்கள். அப்போ அந்த அந்த ஆற்றுனாலே தனிமையான ஒரு விஷயம்தான் மாதிரி நான் நினைக்கிறேன். அதுதான் அவன் மற்றவங்கிட்டேருந்து அடையாளப்படுத்திக்கிற அவங்களோட சேராமல் அல்லது அவங்களோட இருந்தாலுமே கவியரிச்சு தான் சொன்னான். கவிதைக்குள்ளே இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கான்னு கேட்டால் புத்தம் சரணம் கச்சாமி மாதிரி ஒரு சாண்டிங்கான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட காதலி கேட்டுகிட்டே இருந்தாலும் ஆனால் அவன் ரியல் லைஃப் அவன் சொல்ல தயங்குறான். ரியல் லைஃப் செருப்பால் தான் அடிக்குது, உண்மை தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 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 மந்திரமோ அல்லது இந்த சவுண்டோ இந்த இளையராஜாவோட இசையோ நம்மளை முன்னெடுத்து செல்கிற இடத்துல இவனுடைய தேடல் வந்து அந்த ஓரளவுக்காவது அந்த கலை வந்து சமன்படுத்துது. மற்றவர்களையும் சமன்படுத்தி தான் இருக்குது, அது நிறைய பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்போது யாரோ ஒருத்தன் தான் இதை பதிவு பண்ணுறான், வரலாற்று ஆசிரியனை பதிவு பண்ணுறான், நான் சொன்ன மாதிரி ஓவியங்களை பதிவு பண்ணுறான், சிற்பங்களை பதிவு பண்ணுறான், செப்பேடுகளை எழுதுகிறான். அப்போ இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயந்தான் நடத்துது அப்படின்னு. அப்போ அங்கே ஆரம்பித்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த ஒரு விஷயத்தை 2000த்துக்கு பின்னாடி அல்லது எனக்கு வந்த ஒரு பின்னாடி வந்த ஒருத்தரோ அந்த வேல்கண்ணனோ கண்டடைகிற இடத்த தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், நான் கண்டடைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற இடத்த தான். இது ஆரம்பத்துலேருந்தே இந்த தனிமை இருக்குது, உலகத்தில் முழுக்க இந்த தனிமை இருக்குது, கடல் தனிமையாக இருக்குது, இரவு தனிமையாக இருக்குது, நிலவு தனிமையாக இருக்குது, எல்லாமே தனித்தனிமையாக தான் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறத நான் கண்டடைஞ்சிருக்கிறேன்றதை சும்மா ஒரு பதிவு பண்ணுற இடம் தான். நான் அதை அந்த தனிமையை வெளிப்படுத்திட்டேனான்னு கேட்டால் இல்லை, பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் போயிட்டுருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா இரவு முழுக்க பேசிகிட்டே இருப்பேன், போதும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நான் அந்த கேட்கலையா? ஆக்சுவலாக இளங்க நடுவில் மெஷின் விழும்போது தான் எனக்கு குழப்பமாயிடுச்சு. அவர் ஏற்பட சொல்லுவாருன்னு அந்த நான் அந்த கமெண்ட் இப்போ அந்த கூடவே ஒரு சில வரிகள் எடுத்திருக்கலான்றது. ஆமாம், இப்போவே நான் வாய்ச்சேன்னா அந்த வரிகள் எடுத்திருக்கலாம், வேற வரிகளை சேர்த்துருக்கலாம், அல்லது இன்னும் ரெண்டு வரி சேர்த்து சொல்லிக்கலான்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எழுதுற இங்கே எல்லாருமே படைப்பாளிகள் தான். நம்ம தொகுப்பு வந்ததுக்கப்புறம் சரி மறுபடியும் இன்னொரு ரெண்டு லைன் சேர்த்துருக்கலாம் அல்லது இந்த கவிதையை எடுத்துருக்கலான்ற மாதிரி இந்த தொகுப்புலேயும் எனக்கு இருக்குது. அது இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸடாக அப்பா முடிச்சிட்டோம்னு நினைஞ்சோம்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் நான் போய் மலை மேலே ஏறி கிழக்கு வச்சிட வேண்டியதான். ஆ, ஒப்பீனியனா? இல்லை இல்லை, ஒப்பீனியனா தான். அப்புறம் அதான் அந்த மாதிரி கவிதையை நீங்கள் மென்ஷன் பண்ணி கூட பேசிக்கலாம். இது இது நம்மளுடைய வாசத்தலை தானே, இதில் விமர்சனம் இதில் வந்து பேசிருக்கலாம். அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். எனக்கு அந்த கவிதையும் இல்லை இல்லை, இதை நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு வேற ஒரு கவிதை நீங்கள் சொன்னது வேற ஒரு கவி இப்போ நீங்கள் சொன்னது நல்ல வேலை கவிதையை சொல்லலை, ஆனால் நான் நினச்சிருக்கிற ஒரு கவிதையை அதுதான் எனக்கு தோணுது. அதான் அப்படியே இருக்கட்டும், அது அதான். ஏன்னா அந்த அந்த கேப் இருந்தால் தான் அடுத்ததுக்கு நம்ம நகர முடியும். கரெக்டாக ஃபிக்ஸடாக ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டான்னா பண்ண முடியாது. அப்புறம் இளங்கோட இளங்கோ சொன்ன மாதிரி அனுபவம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு. ரஜினிகாந்த் ஒரு நேர்காணலில் ஒரே நேர்காணலில் ரெண்டு விஷயம் பேசியிருப்பார். நாகேஷ் சாரி விவேக் வந்து கேள்வி கேட்பார், இந்தியாவுடைய ஸ்டைல் மன்னன் நீங்கள், இல்லை இல்லை மறுக்கிறேன் அப்படின்னு. அந்த வீடியோ வச்சுருக்கேன் நான், எப்பயாவது ஸ்டேட்டஸில் போடுவேன் அது. இல்லைன்னா நான் மறுக்கிறேன், ஃபஸ்ட்டு சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுபோல் நான் எழுதின கவிதை வந்து என்னால் பெருமையாக சொல்லிக்க முடியும். இதுக்கு முன்னாடி எழுதின பல பேர் என்னை ஆதர்சமாக ஆட்கொண்ட பல பேர் விட்ட இடத்த தான் நான் பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். அதே ரஜினிகாந்த் இன்னொரு இதுலேயும் ஒன்று சொல்லியிருப்பார், நீங்கள் நிறைய பேர் மன்னிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு. ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு. அப்படிலாம் நிறைய பேர் அந்த விஷயத்தில் மன்னிச்சுட்டு நிறைய பேர் கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம், அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கவிதையாக்குவதற்கோ அல்லது சிவா கேட்ட மாதிரி இன்னும் கதையெல்லாம் எழுதலையா அப்படின்ற மாதிரியோ ஒரு வேளை எழுதலாம். இனிமேல் எழுத்துன்றது எனக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும், தொடர்ந்து எழுதணும். அதுக்கான அனுபவங்களை துயரங்களை அந்த வாழ்க்கை கொடுத்துட்டே இருக்குது. கவியரசு தயங்கான ஒரு விஷயம் வாழ்க்கை நடுத்தரவு நிற்க வச்சு சிறப்பாக அடிச்சுட்டு தான் இருக்குது. அடிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன், இன்னும் நல்லா அடிக்கிட்டு தான் சொல்கிறேன். நம்ம தொடர்ந்து எழுதுவதற்கோ அல்லது இயங்குவதற்கோ இதை முறிச்சிக்கிட்டு வெளியில் வருவதற்கோ இந்த எழுத்து நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி வந்திருக்கேன்.